ஐயா ஐயா ஐயா, என்னடா போச்சு ஐயா? அந்த வருஷம் திருவிழாவில் கோயில் வரியில இருந்து உங்க பேரை எடுத்தாங்கய்யா. வழக்கமா உங்களுக்கு கொடுக்குற முதல் மரியாதையும் கிடையாதா? சாமி உங்க வீட்டு வாசல நிக்கலாம், மொத்தத்துல உங்களை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி பேசிட்டு தெரியுறாங்க ஐயா. அந்த அளவுக்கு தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? வேற யாரு, எல்லாம் உங்க தம்பி தான். அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஆரம்பத்திலே கேட்காம விட்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அவனுங்கள ரெண்டு ஒண்ணு கேட்டுட்டு வந்துடுறேன். என்ன போய் கேட்க போறேன்? என் புருஷனுக்கு மரியாதையை கொடுங்க, கௌரவத்தை கொடுங்க, கேட்க போறியாக்கும். பேசாம போய் வேலையை பாரு. ஐயா நிறுத்துங்க, இந்த திருவிழாவை நான் நடத்த விட மாட்டேன். நீங்களா ஒரு கூட்டத்தை கூட்டிக்குவீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்குவீங்க, அதுக்கு நாங்க கட்டு பண்ணுமா? அவர் ஒதுக்கி வைக்கிறதுக்கு நியாயமான காரணத்தை சபையில சொல்லி ஆகணும். அதை கேட்க நீ யாரா? நானும் இந்த கோவிலுக்கு வரி கட்டுறேன், உங்களுக்குள்ள உரிமை எனக்கு உண்டு. ஓஹோ, இது எங்க பாட்டன் முப்பாட்டன் கட்டின கோயில், எங்க பரம்பரை சொத்து, எல்லாமே எங்க இஷ்டப்படிதான் நடக்கும். உங்க இஷ்டத்தை உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். கோவிலுங்கிறது ஊருக்கு பொதுவா போச்சு. என் மேல உள்ள ஆத்திரத்துல அவரை பழி வாங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏய், நீ 1000 சொன்னாலும் சரி, சங்கையா வீட்டு முன்னாடி சாமி நிக்காது. நிக்கணும், நிக்க வச்சு காட்டுறேன். வழக்கம் போல இந்த வருஷமும் சாமி அவர் வீட்டு முன்னாடி தான் முதல்ல நிக்கும். முதல் மரியாதையும் அவருக்கு தான் நடக்கும். டேய், என்னடா சொன்னே? இறா இறா. ஏய், விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் வழக்கப்படி சாமி புறப்படுறதுக்கு முன்னாடி கொடியை கட்டுறோம். முடிஞ்சா நீ கொடியை அறுத்துட்டு சாமியை கொண்டு போய் சங்கையா வீட்டு முன்னாடி நிறுத்திக்க. நிறுத்திட்ட? அப்படி நிறுத்தலாம், நீ இந்த ஊரை விட்டே ஓடிடணும். ஏய், இதான் நம்ம பேசுற. இப்ப என்ன சொன்ன? நிறுத்தலன்னா ஊரை விட்டு ஓடிடணுமா? நீங்க கட்டுற கொடிய அறுத்து சாமியை என் வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா பூஞ்சோலையை அவனுக்கு கட்டி வைக்கணும். ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காடா? இருக்கியா? இருக்கு, பாத்துறேன். இவ மட்டும் கொடியேறக்க வரட்டும், மாட்டுக்கு பதிலா இவனை வச்சே சாமியை தெரு தெருவா இழுக்க வைக்கிறேன். பாத்துருவோமா? பாத்துருவோம். எங்க நான் வாக்குப்பட்டு வந்ததுல இருந்து உங்க எதுக்கு நின்னு பேசினது இல்ல, எதையும் கேட்டதும் இல்ல. அதுக்கு என்னப்பா? இல்லைங்க, கொடி கட்டி கொடியா இருக்கணும்னு சொன்னதுல இருந்தே என் கொலை நடுங்குதுங்க. பெட்டு குத்து கொலையிலயா கோயில் திருவிழா நடக்கணும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கே யோசனை சொல்றியா? ஏன் உயிர் போயிட்டா உன் கழுத்துல தாலி இருக்காது, அப்படித்தான் நினைக்கிற? அவ கழுத்துல அவன் தாலி கட்டிட்டாலும் என் உயிர் இருக்காது. நீ எப்படி? நீ தானா? மூக்குக்கு மேல கோவம் வருங்கிறது சரியா தான் பாருங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில வேற என்ன ஞாபகம் இருக்க முடியும்? கடவுளே, இந்த நேரத்துல அவர் எதுக்கு கூப்பிடுற? புரிஞ்சோலே, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? ஏண்டி இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எந்திரி, எத்தனை நாள் அந்த கூத்து நடக்குது சொல்றி? ஏன் அவளை போட்டு இப்ப அடிச்சுட்டு இருக்கீங்க? அடிக்கிறதா? இவ செஞ்ச காரியத்தை கண்ணு துண்டமா வெட்டி போட்டுக்கணும். அப்ப என்னத்த செஞ்சுட்டா இவ? என்ன நீ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்ச அந்த பயலோட நடுத்தரல கட்டி பிடிச்சி குமாரம் போட்டுக்கிட்டு இருக்கா இவளை? என்ன செய்ய? டேய், இங்க பார், இனிமே இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட உன்னை உயிரோட வச்சு கொளுத்திட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்.
மகாமுனி மதுரவீரா கன்னியாத்தா கருப்பராயா, நாளை காலையில பொழுது விடுஞ்சூடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது. கொடி கட்டி கொடியா இருக்கிறேங்கிற பேர்ல அறிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்த எத்தனை தலையை சீவ போறார்களோ. தப்பி தவறி அறிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகிறது? அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழச்சுக்கோனு ஓடுறேன். யார் பேசுறது? மதுரவீரா என்ன தெரியலையா? நான் தான் படகலச்சாம்பரம் வர பட்டயக்கார. படகலச்சாம் படகலச்சான்னு சொல்றியே, அது எந்த படை? சிறங்கு படையா இல்ல சொறி படையா? உங்ககிட்ட தான் சொரிஞ்சுக்க வருவோமா? எங்களுக்கு கை இல்லையா, அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டோமா? என்ன மாதிரி வேற விளையாடுற, உனக்கு தெரியாதா? சரிப்பா போறதா போற, ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா. நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையா சாமி. என்னது வைக்கலையா? கணக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னிய, வச்சியா? கணக்குக்கா? ஆமாங்க, பொண்ணை கொடுத்தீங்க பொருளை கொடுத்தீங்க, நிலத்தை கொடுக்காம போனா எப்படி பெரிச்சாள் குடும்பம் நடத்துவான்? பெரிச்சாளுக்கு ஒரு பொந்து போதாதா மதுரவீரா? மதுரவீரா அது என்ன ஒரு மரப்பாம்பு படுத்திருக்குதே? பாம்பா? ஐயோ எம்மா எவ்வளவு பெருசு! ஐயோ எங்க எங்க எந்த இடத்துல இருக்கு? மதுரவீர சிலைக்கு பின்னால இருந்து என்ன ஏமாத்தலாம் நான் பாக்குறேன். எத்தனை நாளா நடக்குது இது? இது பராசக்தி காலத்துல நடக்குங்க. ஓ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களை பேசியே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ என்ன செய்ய போறீங்க? சாவு கொடுக்கறதா வேண்டுதல்? உன் குலதெய்வத்தை வேண்டிக்க. ஏண்டா என் காலில் விடுற? நீங்க தாங்க என் குலதெய்வம். இந்த காக்கா பிடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பிளேக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தல, உன்னை நான் விடவே மாட்டேன். ஐயோ இனிமே பிளேக் சொல்ல மாட்டேன், பச்சை வதம் சொல்லிடுறேன். விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க. ஐயோ அம்மா, கற்ற கொடிய அந்த முத்துக்கால அறுக்கிறதுக்குள்ள அவனுக்கு தலை இருக்க கூடாது. அவனுக்கு துணையா எவன் வந்தாலும் சரி, வெட்டி சாச்சிருங்க. Whoa!